நார்மலாகவே கண்ணாடி வந்து போட்டுறதால உங்களோட பவர் கூடும் குறையும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நார்மலாக எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம உடல்ல இருக்கிற எந்த ஒரு குறைபாடுனாலும் நம்ம மூளைக்கு அந்த விஷயத்த தெரியப்படுத்தினாதான் அதை சரி பண்றதுக்கு உண்டான விஷயத்த மூளை பண்ணும். கண்ணாடி போடுறது மூலியமா நம்ம கண் பார்வை நார்மலாக தெரியுதுன்ற ஒரு விஷயத்த நம்ம மூளைக்கு அந்த சிக்னலை செலுத்த விடாம நம்ம தடுக்கும் போது அது வாழ்நாள் ஃபுல்லா இதுவே கண்டினியூ ஆகுது. கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முக்கியமாக நம்ம தவறவிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்க வழக்கத்தை விட்டுட்டோம். அந்த கண் பார்வை நார்மலாகவே உங்களுக்கு சரியாகும்னா கட்டாயம் இயற்கையாகவே வந்து பித்தம் சார்ந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கண் பார்வை கண்டிப்பாக பாதிக்கப்படும், கேட்ராக் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரும். அப்போது அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு நம்ம சித்த மருத்துவப்படி கலிக்கம் என்ற மருந்து நிறைய வகைகள் இருக்குது கலிக்கம்லே. அதை நம்ம ரெகுலராக வந்து நைட் டைமில் ஒரு ஒரு ட்ராப் நம்ம விட்டுட்டு மார்னிங் எழுந்து இப்போ நான் சொன்ன மாதிரியான கண் பயிற்சிகள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேட்ராக்ட் ப்ராப்ளம் கூட எளிமையாக குணமடையும். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும், சர்ஜரி பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் கண்டிப்பாக தேவையில்லை. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலாக எனக்கு பார்வை தெரியல, எனக்கு போர்டில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் தெரியல அப்படின்னா உடனே எடுத்து நம்ம ஒரு ஐ டாக்டரை போய் பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணாடி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாகவே கண்ணாடி வந்து போட்டுறதால உங்களோட பவர் கூடும் குறையும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நம்ம கண்ணாடின்றதுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னா, அது ஜஸ்ட் லைக் ஒரு ஆர்னமெண்ட். நான் எப்படி ஒரு தோடு போடுறேன், நான் எப்படி ஒரு செயின் போடுறேன், ஒரு பிரேஸ்லெட் போடுறேன், அந்த மாதிரி கண்ணாடி வந்து ஒரு ஆர்னமெண்ட். அதுதான் அது போடுறதுனால உங்களுக்கு அந்த பார்வை எளிமையாக கிடைக்குது. நார்மலாக எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம உடலில் இருக்கிற எந்த ஒரு குறைபாடுனாலும் நம்ம மூளைக்கு அந்த விஷயத்த தெரியப்படுத்தினா தான் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்த மூளை பண்ணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணாடி போடுறது மூலியமாக நம்ம கண் பார்வை நார்மலாக தெரியுதுன்ற ஒரு விஷயத்த நம்ம மூளைக்கு அந்த சிக்னலை செலுத்த விடாமல் நம்ம தடுக்கும் போது அது வாழ்நாள் ஃபுல்லாக இதுவே கண்டினியூ ஆகுது. அப்போ நார்மலாக வந்து நம்ம கண்ணாடி போடணும் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே கண்ணாடி போடாமல் இந்த மாதிரி வந்து பயிற்சிகள் பண்ணி நம்ம அதை எளிமையாக சரி பண்ணிக்கலாம். நம்ம கண்ணாடி போட்டாலும் நம்ம பவர் கூடும் அப்படின்றது கட்டாயம் இருக்குது. ஒவ்வொரு டைம் நம்ம போகும்போதும் அடுத்த டைம் நம்ம செக் பண்ணிவிட்டு அதை விட அதிகமாக இருக்கிற மாதிரியான தடிமனான நம்ம கண்ணாடி தான் நம்ம உபயோகப்படுத்துகிற மொழிய அந்த கண்ணாடி கண் பார்வை தெரியலன்ற பிரச்சனை எப்பயுமே சரியாகல. அப்போ அந்த கண் பார்வை நார்மலாகவே உங்களுக்கு சரியாகும்னா கட்டாயம் கீரை வகைகளை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ரெகுலராக வந்து கேரட் வந்து நம்ம ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இறைச்சி வகைகள்லாம் மீன் இறைச்சி அந்த மாதிரி எடுத்துக்கிறது நம்மளோட கண் பார்வைக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முக்கியமாக நம்ம தவறவிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்க வழக்கத்தை விட்டுட்டோம். நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்ற பழக்க வழக்கத்தை வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதை முற்றிலுமாக எண்ணெயே வைக்கிறதே கிடையாது. ஒரு சீரம் எடுக்கிறோம், சீரம் போடுறோம், அந்த மாதிரி ஹேர் ஷைனாக இருக்கணும், கண்டிஷனர் போடுறோம், ஷாம்பு போடுறோமே ஒழிய நார்மலாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்ற ஒரு பழக்க வழக்கத்தை முற்றிலுமாகவே மறந்துட்டோம். அப்போ அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம பொதுவாகவே லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணனா ரொம்ப நல்லது. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையிலையும் சனிக்கிழமையிலையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்ற பழக்க வழக்கத்தை எப்பயுமே நம்ம ஃபாலோ பண்ணினா ரொம்ப நல்லது. இப்போ இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலியமாக வந்து கண் பார்வை மட்டும் சரியாகாமல் உடல் உஷ்ணமும் நல்லபடியாக குறைஞ்சிட்டு வருது. உடல் உஷ்ணம் அதிகமாகறதுனால நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் வருது. முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனாலையும் அதிகமாகுது. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்தணுக்களோட எண்ணிக்கை குறையிறது சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் இந்த உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது ஏற்படுது. குறிப்பாக கண் பார்வைக்கு ரொம்ப முக்கியமாக இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது வந்து ரொம்ப உதவி பண்ணுது. சிவம் சித்த மருத்துவமனை கடவுளாவது நான் நம்புறேன். நான் நம்ம இங்கே எல்லா விதமான உடல் உபாதைகளுக்கும் உடல் பிரச்சனைக்கும் மெடிசன் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 10 வருஷமாக சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, சுகரு வந்துட்டு. கனிமொழி மேடம் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இப்போ அந்த தும்பல் அதெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. சுகரும் இப்போ ஃபுல்லாக குறைஞ்சி நான் நார்மலாக ஆகிட்டேன். சுகரு, கொலஸ்ட்ரால்,
பிபி தைராய்டு இதெல்லாம் மருந்து கொடுத்தாங்க சாப்பிட்டாங்க நல்லா இருக்குங்க. ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக வந்து கம்மியாயிருக்கு. சித்தப்பையில வந்து கல் இருந்ததால இங்க வந்தேன். எனக்கு வந்து 3 மாசத்துல வந்து சரியாயிடுச்சு. எனக்கு வந்து இரும்பு பிரச்சனை இருக்குது, மருந்து மாத்திரம் வாங்கிக்கிறேன். பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருக்குது. சித்த மருத்துவத்துக்கே அடிப்படையானது நாடி பரிசோதனை. அதுல வாத பித்த கபம் நம்ம எந்த அளவுக்கு கூடுது குறையுதுன்றத பொறுத்து மட்டுமே மனுஷனுக்கு வியாதிகள் அடிப்படையா வருது. என்ன மாதிரி வியாதிகள் இருந்திருக்கு, வியாதிகள் வரப்போகுதுன்ற விஷயத்தையும் நாடி பரிசோதனை மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நார்மலாகவே ஒரு வியாதி வருதுன்னா அந்த வியாதி உங்கள் உடம்புக்கு எதனால் வந்திருக்குன்ற விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மருத்துவத்தை எடுத்தால் தான் உங்களுக்கு சரியாகும். சைனஸ் ப்ராப்ளம் 25 வருஷமாக இருந்துச்சு. இந்த மூச்சு வாங்குறது நிறையவே இருக்கும். நான் உயிர் போச்சதே மரத்துக்கிட்டு தான். நானும் எவ்வளவோ நான் டாக்டர்களை பார்த்துருக்குறேன், ஆனால் மரத்துக்கிட்ட வந்த பிற்பாடு நிம்மதியாக மூச்சு விட முடியுது, நிம்மதியாக சாப்பிட முடியுது, தூங்கவும் முடியுது. கடவுளோட ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு என்னென்ன வியாதிகள் இருக்குன்றத முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவ ஆலோசனையும் முற்றிலும் இலவசமாக தான் நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு கொடுக்குற மருந்துகளும் இலவசமாக தான் பண்ண போகிறோம். மருந்து மாத்திரெல்லாம் இலவசமாக கொடுத்தாங்க. இலவசமாக கொடுத்துருக்காங்க. இலவசம் மருந்து கொடுத்துருக்காங்க. இலவசமாக பார்க்குறோம். இலவசமாகவும் கொடுப்பாங்க. இலவசமாக கொடுத்துருக்குறோம். இலவசமாக தான் பண்ணாங்க. இலவசம் மெடிசன் வாங்கியிருக்கேன். மெடிசன்லாம் இலவசமாக தான் வாங்கியிருக்கிறோம். இலவச மருந்துக்கு நன்றி. மன செலவில் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்ற ஒரு விஷயத்தை நினைக்கும் போது மட்டும்தான் என் உடம்பு பிரச்சனையும் காணாமல் போகும். டாக்டர் மேடம் நிறைய அறிவு இருந்தால் கொடுத்துருக்காங்க. அதுக்காக மருத்துவ பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். ஹெர்பல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு வந்திருக்கேன். ஓகே, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. இலவச முகாமில் வந்து கலந்து எடுத்து ரொம்ப நல்லதாக நினைச்சி. உள்ளுக்கு இருக்கிற ராஜ உறுப்புகளான இருதயம், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், நுரையீரல் இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்மளால் கண்டிப்பாக முழு ஆரோக்கியத்தோடவே இருக்க முடியும். அப்போ இதில் உண்டாகிற பிரச்சனைகள் நமக்கு வியாதிகளா மாறுது. சிவம் மருத்துவமனைக்கும் கனிமொழி டாக்டருக்கும் ரொம்ப நன்றிங்க. சிவம் சித்த மருத்துவமனைக்கும் ரொம்ப நன்றி. சிவம் சித்த மருத்துவமனைக்கும் கனிமொழி டாக்டருக்கும் நன்றி. டாக்டர் கனிமொழி அவர்களுக்கு நன்றி. நன்றி சொல்றேன். சிவம் சித்த மருத்துவமனை இங்கே வந்ததால் இன்னைக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. கனிமொழி டாக்டர்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் எப்பயுமே ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா